வணக்கம் நேயர்களே, விழுதுகள் நிகழ்ச்சியோடு மீண்டும் இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் தமிழ் மக்களுடைய முக்கியமான அரசியல் பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இது தொடர்பாகவே கடந்த வாரம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தனுடன் பல முக்கியமான விடயங்களை கலந்துரையாடியிருந்தோம். இன்றைய தினம் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். கோவிட் பரவலுக்கு பிறகு தற்பொழுது ஓரளவுக்கு தனியும் நிலை ஏற்படலாம் என்ற அளவுக்கான நம்பிக்கைகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக சர்வதேச நாடுகளுடைய பங்களிப்புகள் அல்லது அவர்களுடைய செயற்பாடுகள் அதிகரித்திருப்பதாக படுகிறது. அண்மை காலமாக சில நாடுகளின் தூதுவர்கள், சில நாடுகளின் பிரதிநிதிகள் இலங்கை வந்திருக்கிறார்கள். ஜெனீவா கூட்டத்தின் பின்னரான கருத்துக்கள், தமிழ் மக்கள் சம்பந்தமான கருத்துக்கள் அதிகளவு வெளியிடப்பட்டு வருகின்றன. நீங்கள் இந்த விடயத்தை எப்படி பார்க்கின்றீர்கள்? அதாவது சர்வதேசத்தினுடைய பங்களிப்பு இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்வுக்கு எந்த மட்டத்தில் இப்பொழுது இருக்கிறது? தமிழ் மக்களுடைய தீர்வு சம்பந்தமாக அவர்களுடைய பங்களிப்பு என்னை பொறுத்தவரையில் மிகவும் குறைவாக தான் இருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களை அவர்களுடைய தேவைக்காக வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து அது உச்சத்தில் இருக்கின்றது. அது தொடரும். நீங்கள் சொன்னதை போல வந்து கோவிட் பிரச்சனையால் வந்து பொதுவாக எல்லா நாடுகள் மட்டத்திலையும் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு பலத்த ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை தான் இருந்த அரசியலுக்கு. இப்போ அந்த நிலைமையை தாண்டி பல நாடுகள் வெளியில் வருகின்றது. இலங்கையும் வந்து இப்போ ஒரு நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு கிழமையாக வந்து அந்நிலைமையை ஒரு முன்னேற்றமாக இருக்கின்றதாகத்தான் நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆகவே கனகாலத்துக்கு வந்து அந்தந்த தரப்புகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாட்டி செய்ய வேண்டிய விஷயங்களாக தாங்கள் கருதுகின்ற விடயங்களை பிற்போட்டு கொண்டே இருக்க முடியாது. அப்போ வளமை போல வந்து அரசியல் மீண்டும் ஒரு சூடுபிடிக்க தொடங்கும். அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. மற்றது நீங்கள் குறிப்பிட்டது போல வந்து ஜெனீவாண்ட அமர்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கு. ஐநாவுடைய பொதுச்சபை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து தண்டப்பாட்டிலே வந்து அதை ஒவ்வொரு வருஷம் வந்து கொஞ்சம் கூட ஒரு விசேஷமான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் சொன்னதை போல் வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷ பிரச்சனைகள் நடந்த அநியாயத்துக்கு ஒரு பொறுப்பு கூறல் அதுகள் சம்பந்தமாக வந்து என்ன பொறுத்தவரையில் பெருசாக முன்னேற்றம் கிடையாது. அண்மையில் இந்திய வெளியுறவு செயலாளர் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார். அவர் வளமை போன்ற அல்லாமல் பிரத்யேகமாக அல்லாமல் சில தமிழ் கட்சிகளை கூட்டாக இணைத்து நீங்கள் உட்பட எங்கள் விக்னேஸ்வரன் போன்றவர்களை அழைத்திருந்தார். ஆனால் விக்னேஸ்வரன் பங்களிப்பு செய்யவில்லை என்று நினைக்கிறேன். இந்த சந்திப்பின் போது முக்கியமாக என்ன மாதிரியான விடயங்கள் பேசப்பட்டன? கூடுதலாக வந்து அவர் தன்னுடைய கருத்துக்கள் இறுதியில் தான் சொன்னவர். எங்கட கூட்டத்தில் வந்து நான் நினைக்கிறேன் சிவில் சமூக பிரதிநிதிகளும் கலந்து கொண்டவே, அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டவே, டிஎன்ஏ அதில் கலந்து கொள்ள இல்லை. ஆனால் டிஎன்ஏடைய சிவிக்கு சிவஞானம் வந்து வடமாகாணத்துடைய என்ன சேமனாக இருந்ததால் வந்து அவர் அழைக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஒரு 15 பேர் இருந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த 15 பேர் தான் முதல் எங்களுடைய கருத்துக்களை மிகச் சுருக்கமாக வந்து சொல்ல வேண்டி வந்தோம். பின் அதுக்கு பிறகு அவர் இறுதியாக அவரும் மிகச் சுருக்கமாக தான் தன்னுடைய கருத்தை சொல்லி அந்த கூட்டம் முடிஞ்சது. அவருடைய பார்வையில் வந்து கூடுதலாக அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள், இப்படி இந்த மக்கள் போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் என்ற வகையில் வந்து எந்த கோணத்திலே அந்த அபிவிருத்திகளை செய்யலாம் என்றதான் முக்கியமாக வந்து பேசப்பட்டது. ஆனால் அதே சமயம் வந்து நாங்கள் அந்த இனப்பிரச்சினை சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசினதால் அவர் மீண்டும் கடந்த எத்தனையோ தசாப்தங்களாக வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை வலியுறுத்தினதோ அதே இந்த முறையும் வந்து இந்தியாவை பொறுத்தவரையில் வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கு 13 திருத்தம் தான் தீர்வண்ட விடயத்தை வந்து தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இந்த 13 திருத்த சட்டத்தை முழுமையாக அமுலாக்குதல் என்ற விடயத்திலிருந்து சட்டம் தாண்டுவதாக இந்தியாவின் நிலைப்பாடு இல்லை போல் தான் தெரிகிறது. நீங்கள் கூட அதை குறிப்பிடுகின்றீர்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த அதாவது ஒரு கட்சி மத்தியில் ஆட்சி செய்ய, அதாவது ஒரு ஒற்றை ஆட்சியின் கீழ் இந்த 13 திருத்த சட்டத்தின் அடிப்படையில் மாகாண சபைகளுக்கு அதிகப்படியான அதிகாரங்கள் வழங்கப்படுவதன் ஊடாக மாத்திரம் இந்த பிரச்சனைக்கு தீர்வினை கண்டுவிட முடியுமா? அதை தமிழ் மக்களுடைய நீண்டகால பிரச்சனைகளை முடிவெடுத்த முடியும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அதுதான் இப்போ விக்கி இருக்கிற பிரச்சனை. இப்போ நாங்கள் சொல்கிற விடயம் என்னென்றால்,
ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து அதிகாரத்தை பகிரவே முடியாது. அப்போ நீங்கள் பேருக்கு வந்து சொல்லுவீங்கள் வந்து மாகாண சபை இருக்குது, பேருக்கு சொல்லுவீங்கள் வந்து மாகாணத்துக்குரிய அதிகார பட்டியல் ஒன்று இருக்குது, ஆனால் அது எல்லாமே வந்து மத்திய அரசுக்கு கிட்டே தான் இருக்க போகுது. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு மாகாண சபை இருக்குது, மாகாண பட்டியல் ஒன்று ஒரு நீண்ட பட்டியல் ஒன்று இருக்குது, அதில் இருக்கிற அதிகாரங்கள் முழுதும் வந்து ஆளுநர்கிட்ட கையில் தான் இருக்குது. ஆளுநர் நேரடியாக வந்து ஜனாதிபதியால் நியமிக்கப்படுறவர். ஆகவே அப்போ அப்படிப்பட்ட ஒரு திட்டத்துக்குள்ளே, அதாவது விசேஷமாக ஒற்றையாட்சிக்குள்ளே தமிழ் மக்களுடைய உரிமை என்றது, சுயாட்சி உரிமை என்றது, சுயநிர்ணய உரிமை என்றது, இல்லாட்டி நாங்கள் எங்களையே வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமை என்றது வந்து சாத்தியமில்லை, சாத்தியமே இல்லை. அப்போ அந்த வகையில் தான் நாங்கள் இந்த மாகாண சபையில் வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் ஏற்க தயாரில்லை என்று சொல்கிறதுக்கான காரணம் என்னென்றால், அதை தாண்டி போகாது. நாங்கள் அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக எடுத்தால் அதை தாண்டி போக போகிறதில்லை. என்னென்றால், கடந்த 64 வருடங்களாக வந்து தமிழ் மக்கள் வந்து வந்த ஒவ்வொரு அரசியலமைப்பும் ஒற்றையாட்சி என்று சொல்லி நிராகரிக்கிற இடத்துல, இப்போ வந்து நாங்கள் போய் மாகாண சபையில் ஆரம்ப புள்ளி என்று சொன்னால் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், அது ஒற்றையாட்சிக்குள்ளே தான் இருக்குது. ஆகவே அதை ஆரம்ப புள்ளி என்று ஏற்றுக்கொண்ட உடனே, கொள்கை அளவில் வந்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன உடனே நீங்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்போ முதல் தடவையாக வந்து சரித்திரத்தில் இல்லாத வகையில் வந்து நீங்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஏற்று வரப்போகிற ஒரு அரசாங்கம் சொல்லுகின்றது தான் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வரப்போவதாக அந்த புதிய அரசியலமைப்பு நிச்சயமாக வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போ அதையும் ஏற்கப்படும். நீங்கள் ஆரம்ப புள்ளியாக வந்து 13 திருத்தத்தை ஏற்க தயாரண்டா, நீங்கள் அப்படியேண்டா வரப்போகிற அரசியலமைப்பை வந்து நிராகரிக்க வேண்டிய தேவையில்லை. ஆகவே அப்படிப்பட்ட கன பிரச்சனைகள் இருக்குது. அது எங்களுடைய அரசியலுடைய வடிவத்தையே அடிப்படையிலே மாற்றும். இனப்பிரச்சனை என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் ஆக்கும். இன்றைக்கு இனப்பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எங்கே வருதுண்டா வந்து, இலங்கையில் 3 அரசியலமைப்புகள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது. அந்த 3 அரசியலமைப்புகளும் வந்து தமிழ் மக்கள் ஏற்கவில்லை. 3 அரசியலமைப்புகளும் வந்து தமிழ் மக்கள் நிராகரித்துத்தான் செயல்பட்டவை, வாக்களித்தவை. அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தது. ஆனால் சரித்திரத்திலே முதல் தடவையாக நாங்கள் போய் ஆதரித்ததுக்கு பிறகு பேர்ந்து நாங்கள் இனப்பிரச்சனை என்று சொல்லிடலாம். அது வேறொரு பிரச்சனை. அப்போ அந்த எங்களுடைய அரசியலுடைய அடிப்படை வடிவமே வந்து மாற்றி அமைக்கிற ஒரு ஆபத்து இங்கே இருக்கின்றது. மற்றது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் போட இல்லை, இந்த அரசாங்கத்துக்கு வந்து முன்னிருந்த பெரும்பான்மை இருக்குது. அது ஒரு புதிய அரசியலமைப்பு ஒன்று கொண்டு வருவதாக வந்து முடிவெடுத்தால் ஒருதலை பட்சமாக வந்து அதை நிறைவேற்றலாம். இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எதிர்த்தரப்புண்ட ஆதரவையும் பெற வேண்டியிருக்கும், என்னென்ன 3-2 எடுக்கிறதுக்கு. ஆகவே இந்த இடத்துல தான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம் என்றால், இந்தியா வந்து 13 திருத்தத்தை வலியுறுத்துகின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றது தாங்கள் அதை ஏற்க தயாரண்டு. ஆகவே தமிழ் மக்களுடைய 70 வருடங்களுக்கு மேலான இந்த உரிமை போராட்டம் வந்து இன்றைக்குத்தான் உண்மையிலே வந்து முற்றுமுழுதாக தோற்கடிக்கப்படுறதுக்கான, அரசியல் ரீதியாக தோற்கடிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை நாங்கள் எங்கட மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையின் அடிப்படையில் நாங்கள் மேக்சிமம் வந்து நாங்கள் இந்த விஷயங்களை வந்து கொண்டு போக பார்க்குறோம். இந்த விடயத்தில் நீங்கள் நிறைய இடங்களில் கூறியிருக்கக்கூடும். அதாவது உங்களுடைய பார்வை, அதாவது உங்களுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வாக நீங்கள் ஒரு கட்டமைப்பை நினைத்து வைத்திருப்பீர்கள். அது என்ன, அந்த கட்டமைப்பு என்னவாக இருக்கிறது? அது சமஸ்டி. அது வந்து நாங்கள் தீர்வுண்ட கோணத்தில் வந்து முன் வச்சிருக்கிற யோசனைகள் இந்த அரசாங்கம் நியமித்த அந்த கமிட்டிக்கும் வந்து நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அது மிகத்தெளிவாக ஒரு சமஸ்டி. ஆனால் எந்த அடிப்படையிலான சமஷ்டி என்றால் வந்து தேசங்கள் அடிப்படையிலான சமஷ்டி. இப்போ சமஷ்டி என்றால் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு, அவர்களுடைய அந்த நிலப்பரப்பில் வந்து வாழ்கிற மக்களுடைய எண்ணிக்கை குறைவு. ஆகவே அவர்களுக்கு வந்து அந்த நிலப்பரப்பு ஜியோக்ரஃபி தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான நோக்கம். ஆகவே அவர்கள் அந்த ஜியோக்ரஃபியை பிரித்து ஒரு கையாளக்கூடிய வகையில் வந்து ஒரு சமஸ்டியை உருவாக்குறாங்க. ஆனால் த
தமிழனுக்கு வந்து ஜியோகிராஃபி இங்கே இலங்கை தீவு வந்து சின்ன தீவு, இங்கே வந்து ஜியோகிராஃபி இல்லை பிரச்சனை, இந்த இனங்கள் தான் பிரச்சனை. இனங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அங்கீகரிக்கப்படணும், சின்ன தேசங்கள் வந்து பாதுகாக்கப்படணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அப்போ அதுக்குரிய சமஷ்டி தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் சமஷ்டின்னு சொல்கிறதுக்காக வந்து போய் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சமஷ்டியை வந்து இங்கே பூர்த்து வந்து ஒரு பிரயோசனம் பெறப்போகிறது இல்லை. சரி, அப்போ அந்த விடயங்களை நாங்கள் மிக தெளிவாக பதிவு செய்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம். சிங்கள மக்களுக்கு வந்து எங்கள் தொடர்பாக, அதாவது தமிழ் மக்கள் தொடர்பாக தற்சயமாக வந்து அவர்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் அதில் இருக்கிறதா என்றால் வந்து அதில் எல்லாத்தையும் வந்து நாங்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு அரசியலமைப்பில் வந்து அவர்களுக்கும் சந்தேகங்கள் வரக்கூடாத வகையில் நாங்கள் அந்த விடயங்களுக்கு வந்து வாக்குறுதியில் சட்ட ரீதியான ஏற்பாடுகளை வந்து நாங்கள் செய்யலாம். இந்த சமஷ்டி என்ற சொல்லை கேட்டாலே பெரும்பான்மை அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களை நீங்கள் பாராளுமன்றத்தில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். அவர்களுடைய அவர்கள் இந்த சமஷ்டி என்பதையே மிக தீவிரமாகவே எதிர்க்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இதனை அடைந்து கொள்வதற்கான சாத்தியப்பாடுகள் என்ன? மற்றது இந்த சமஷ்டியின் தீர்வு அடிப்படையில் தான், சமஷ்டியின் அடிப்படையில் தான் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று கோரும் அளவுக்கு தமிழ் மக்களிடம் இருக்கின்ற அரசியல் ரீதியான அல்லது ஏதோ ஒரு பின் பக்கபலமாக இருக்கின்ற பின்னணி என்ன? எங்களை பொறுத்தவரையில் வந்து இன்றைக்கு நீங்கள் பார்த்துனீங்கண்டா, இந்த அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டால் இல்லாட்டி ஆட்சி பொதுவாக அரசு அந்த இயந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், போர்க்காலத்தில் வந்து செய்த மிக மோசமான போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இனாளிப்பு போன்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கின்ற இடத்துல அந்த விடயங்கள் நடந்தது. அது எங்களுக்கு தெரியும், அரசாங்கம் நிராகரிக்கலாம் வந்து நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இன்றைக்கு இந்த தீவில் இருக்கக்கூடிய தெற்கின் அரசியலையும் சிங்கள தேசத்துடைய இருப்பு சார்ந்த விடயங்களில் வந்து மிக முக்கியமான நபர்கள் வந்து இன்றைக்கு குற்றவாளிகளாக வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இராணுவத்தாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேறு வேறு நபர்களாக இருக்கலாம். ஆகவே அது ஒரு மிக பலமாண்டால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவி. போர் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான முன்னெடுப்புகளை எடுக்கும்போது அல்லது இலங்கை அரசாங்கத்தினர் சுருக்கமாக இருப்பதாக இருந்தால், இலங்கை அரசாங்கத்தை போர்க்குற்ற சர்வதேச யுத்த கூண்டில் நிறுத்துவதன் மூலம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வினை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறீர்கள். அது சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ அந்த தரப்புகள், அந்த நபர்கள் ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து அதிலேருந்து தப்புறதுக்கு விரும்புவாங்களோமோ இல்லையோ. அப்போ அந்த விருப்பம் ஏதோ ஒரு வகையில் வந்து நிறைவேற போகிறதா என்றால் தமிழ் மக்களோட ஏதோ ஒரு புரிந்துணர்வு வந்தே ஆகும். தமிழ் மக்கள் தான் இதில் பாதிக்கப்பட்டது, தமிழ் மக்கள் தான் இதில் வந்து பொறுப்பு கூறுகின்ற விஷயத்தில் வந்து இவ்வளோ தீவிரமாக இருக்கணும், தீவிரமாக இருக்கவும் வேணும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஏனென்றால் அது தான் இறுதியில் வந்து சிங்கள தரப்பம் வந்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தையும் வந்து எங்கள் பக்கம் திரும்புறதுக்கு வைக்கும். ஆகவே நாங்கள் அதில் வந்து மிக உறுதி. ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்து பொறுப்புக்கூறல் போன்ற விடயங்களும் வந்து சர்வதேச பூகோள அரசியல் தீர்மானிக்கிற ஒரு விடயமாக இருக்கிற இடத்துல இன்றைக்கு அதை கையாளுறதுக்கு நாங்கள் தெளிவாக ஒரு திட்டம் ஒன்று வகுக்கவும். இந்த பூகோள போட்டி ஒன்று இலங்கை தீவை மையப்படுத்தி இருக்கிற ஒரு நிலையில் அந்த பூகோள போட்டி தான் பொறுப்புக்கூறலுடைய விடயத்தையும் வந்து தீர்மானிக்க போகிற இடத்துல அந்த பொறுப்புக்கூறல் அந்த பூகோள போட்டியில் வந்து தமிழ் மக்களும் ஒரு மிக முக்கியமான கருவியாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலையில் அரசு தொடர்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தமிழ் அரசியல் தான் தேவை, தமிழ் மக்களுக்கு நடந்த இனாளிப்பு தான் தேவை. இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அதை எல்லாத்தையும் வந்து நாங்கள் சரியாக கையாளுவதின் ஊடாக மட்டும்தான் என்னை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் முன்னுக்கு போவோம். கடந்த முறை நான் உங்களை பேட்டி கண்டிருந்த போது, இதே நிகழ்ச்சியில் பேட்டி கண்டிருந்த போது, இந்த போர்க்குற்றம் சம்பந்தமாக அல்லது சர்வதேச நீதிமன்றில் இலங்கையை நிறுத்துவது சம்பந்தமான முன்னெடுப்பில் பாதுகாப்பு சபையில் இலங்கையை கொண்டு நிறுத்தும் போது அதனை பாதுகாப்பதற்கு சீனா உள்ளிட்ட நாடுகள் தயாராக இருக்கின்றன என்ற விடயத்தின் மத்தியில் பாதுகாப்பு சபையை தவிர்த்துவிட்டு நேரடியாக இலங்கையை யுத்த கூண்டில் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அது சம்பந்தமான முன்னெடுப்பு இப்பொழுது எந்த கட்டத்தில் இருக்கிறது? இப்போ உதாரணத்துக்கு விக்கி மிஷேல் பெஷலே அம்மையார் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுடைய செப்டம்பர் அமர்வுகளில்
ஒரு வாய்மொழி அறிக்கையை வெளியிட்டவர். அதில் அவர் சொல்லியிருக்கா வந்து 120,000 என்ன சொல்கிற 120,000 ஃபைல்ஸ் வயலேஷன்ஸுக்குரிய, அதாவது சட்டவிரோத சட்டமீறல்களை இந்த இந்த சர்வதேச குற்றவியல் சட்டங்களை மீறின ஆதாரங்கள் வந்து ஃபைல்ஸ் இருக்குது 120,000. இது எப்போ செய்தவை? ஓஎஸ்எல் ரிப்போர்ட் வந்து 2014 வெளியிட்ட காலத்திலே வந்து சேர்க்கப்பட்ட ஆவணங்கள். இப்போ அந்த ஆவணங்கள் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு போகணுமே, அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்குள்ளே வந்து எங்களை பொறுப்புக்குள்ள விடயத்தை முடக்கிறபடியால் தான் இன்றைக்கு நாங்கள் அதை தாண்டி வந்து போக இல்லாமல் இருக்குது. ஆவணங்கள் இருக்குது, சாட்சியங்கள் இருக்குது. அந்த அந்த ஆவணங்களை சேர்த்த அலுவலகத்துடைய தலைவி இன்றைக்கு பகிரங்கமாக சொல்லியிருக்க வந்து எங்களுக்கு 120,000 ஃபைல்ஸ் இருக்குது. அவ்வளோங்க சொல்கிறேன். ஆனால் அது அப்படி இருக்க ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வந்து அதை அனுப்பாமல் இருக்கிறது தான் என்னை பொறுத்தவரையில் வந்து அரசியல் என்று சொல்கிறேன். அவ்வளோங்க சொல்கிறேன். அப்போ அதை இல்லாமல் செய்கிறதுக்கு தமிழ் மக்களால் ஏலம். எப்படி என்றால், இந்த வல்லரசுகள் வந்து இலங்கையை ஒரு பேச்சு பொருளாக சர்வதேச மட்டத்தில் வச்சிருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அதே சமயம் வந்து உண்மையிலே பொறுப்புக்கூறல் நடக்கக்கூடிய ஒரு அரங்குகளை இலங்கையை கொண்டு போகாமலும் வச்சிருக்கிறதுக்கும் விரும்புகிறாங்க. ஏன்? வெறும் அழுத்தங்களை கொடுத்து ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தி தங்களுடைய நிலங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் பேணி கொண்டு போனால் காணும். அப்போ உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணுமோ இல்லையோன்றதை வந்து எல்லாம் ரெண்டாம் கட்டம். ஆனால் தமிழ் மக்களை தானே பாவிக்கணும், தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்களை தானே பாவிக்கணும். அப்போ தமிழ் மக்களுடைய பேரில் தானே எல்லாம் நடக்குது. அப்போ தமிழ் மக்கள் என்ன சொல்ல போயினும்? இன்றைக்கு உங்களுக்கு கூட்டமைப்பு தான் பெரும்பான்மையாக தமிழ் மக்கள் தெரிவு செய்திருக்கிற பிரதிநிதிகள் என்ற வகையில் கூட்டமைப்பு முற்றுமுழுதாக வந்து அந்த வல்லரசுகள் விரும்பினபடி வந்து ஒத்துழைச்சு கொண்டு போகுது. ஆனால் இந்த மக்களுக்கு நேர்மையாக பயணிக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு தரப்பை செய்தால் வந்து தேசிய மக்கள் முன்னணி வந்து தலைமைக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். நாங்கள் எங்களிட மக்களுடைய நிலங்களை மட்டும் கருதி தான் நாங்கள் முடிவுகளை எடுப்போம். வல்லரசுகளோட பேரம் பேசுவதில் மாற்ற கருத்து இல்லை. நாங்கள் ஒரு புள்ளியில் சந்திக்கணும். நீங்கள் வெறுமனே வந்து எங்களோட விஷயங்களை மட்டும் பாவித்து போட்டு உங்களுடைய தேவைகள் அடைந்த உடனே வந்து எங்களை நடுத்தரவில் விடுற அரசியலுக்கு வந்து நாங்கள் உடையலாம். 13 திருத்த சட்டத்துக்கு அப்பால் சென்று நீங்கள் கூறுவது போல் சமஸ்தி அடிப்படையிலான ஒரு தீர்வினை வழங்குவதற்கான அழுத்தங்களை கொடுக்க வைக்க, இந்தியாவை கொடுக்க வைப்பதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் உங்களால் ஈடுபட முடியும், அல்லது தமிழ் தரப்பினால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்? இல்லை, உண்மையை சொன்னால் வந்து இந்தியாவுக்குத்தான் மிகப்பெரிய தேவை இருக்குது. தமிழ் அரசியலை பாவிக்கிற மிகப்பெரிய தேவை வந்து இந்தியாவுக்கு தான் இருக்குது. அந்த வகையில் வந்து இப்போ இந்தியா இன்றைக்கு வந்து சுகமாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை வைத்துக்கொண்டு இலங்கைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சட்ட ரீதியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கும் விரும்புது. அதே நேரம் இலங்கை வலிக்குவார இடத்துல வந்து தமிழ் மக்களை முற்றுமுழுதாக வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே அடக்கிறதுக்கும் தயாராக இருக்குது. அதுதான் இந்தியாண்ட அரசியல். 80களிலேயும் வந்து இந்தியா அதைத்தான் செய்தது. ஆயுத போராட்டத்தை வந்து பலப்படுத்தினது. ஆனால் தீர்வுண்டு வார இடத்துல வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13 திருத்தம் ஒரு தீர்வே இல்லாத ஒரு விஷயத்தை தான் தமிழ் மக்களை வந்து ஏற்றுக்கொள்ள சொன்னேன். அப்போ அமெரிக்காவை விட்டு இந்தியாண்ட ஆதிக்க வட்டத்துக்குள்ளே வந்து இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தில் கைச்சாத்துற உடனே இறுதியில் வந்து கைவிடப்பட்ட தரப்பு யார்? தமிழ் மக்கள். ஆனால் அது அப்படி வல்லரசால் அப்படித்தான். இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே. 87 இருந்து எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குத்தானே. 87 இருந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் தான் 13 திருத்தம் வந்தேன்டா. இன்றைக்கு நாங்கள் 13 திருத்தத்தை அமுல்படுத்துகிறத பற்றி தானே கேட்குறோம். ரெண்டா என்ன, 13 திருத்தத்தை எந்தளவு தூரத்துக்கு ஒன்றுமே இல்லைன்றதை தானே அதை எடுத்து காட்டுது. அப்போ தொடர்ந்தும் நாங்கள் அதைத்தான் செய்ய போகிறோமா? இந்தியா அதை விரும்புது. ஏன்னா இந்தியா வந்து வெறுமனே தண்டை நிலங்கள் அடைகிற இடத்துல இல்லாட்டி தண்டை பாதுகாப்பு விஷயங்கள் அணுகப்படுகிற இடத்துல இங்கே பெரிய அளவில் வந்து சிங்கள மக்களுக்கோ சிங்கள தேசத்துக்கும் வந்து அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு இந்தியா விரும்பவில்லை. சரி, அது நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பு விளங்கி கொண்டு தான் செயல்பட வேணும். அப்போ எங்களை பொறுத்தவரையிலும் இந்தியாவுக்கு வந்து தமிழ் மக்களை விட்டால் என்னை பொறுத்தவரையிலும் இந்தியாவுக்கு வேறு எந்த ஒரு கருவியும் கிடையாது. எப்படி சர்வதேச சமூகத்துக்கு இன்றைக்கு சீனா சார்ந்த போக்கை விரும்பாத வல்லரசுகளுக்கு தமிழ் மக்களுடைய பொறுப்புக்கூறல் போன்ற விடயங்களை விட்டால்
சர்வதேச அரங்கில் வந்து இலங்கைக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்துறதுக்குரிய கருவி எதுவுமே கிடையாது, இல்லாமல் போகும்ன்ற ஒரு நிலைமை இருக்குதோ, அதே போல் இந்தியாவுக்கும் வந்து தமிழரசியலை விட்டால் வந்து இங்கே கருவி எதுவுமே இருக்க போகிறது இல்லை. அதை விளங்கி கொண்டு வந்து நாங்கள் இந்தியாவுடைய வந்து நாங்கள் பேரும் பேசுவோம். ஒரு காலத்தில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் மீது இந்திரா காந்தியின் அரசாங்கம் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி அவருக்கு எதிராக ஒரு ஆணைக்குழு, சர்க்காரி ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட போது அது சார்பாக உங்களுடைய தாத்தா ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் தான் சட்டத்தரணியாக ஆலோசகராக சென்றிருந்தார். அவருக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தரப்பட்டிருந்தது. இப்பொழுது உங்களுக்கும் திமுகவுக்கும் இடையிலான உறவு எந்த மட்டத்தில் இருக்கிறது? இல்லை, அப்படி ஒரு உறவும் இல்லை. எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் அப்படி ஒரு உறவும் கட்டியெழுப்ப முடியவில்லை. முதலாவது காரணம் வந்து நாங்கள் டிஎன்ஏல இருக்க வந்து இதுக்கு முதல் அந்த உறவுகள் முழுக்க வந்து தமிழர் விடுதலை புலிகள் இயக்கத்தூடாகத்தான் நடைபெற்றன. இப்போ இந்த போருக்கு பிறகு நாங்கள் கூட்டமைப்பில் இருந்து வெளியேறின பொழுது நாங்கள் எங்களை பற்றி ஒரு மிக பிழையான ஒரு படம் ஒன்று கீறப்பட்டிருந்த ஒரு இடத்துல, அதுவும் திமுக வந்து வரலாற்று ரீதியாக தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, இப்போ இந்த அதுக்கு பிறகு வந்த அந்த தரப்பு, அந்த 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 திரு சம்பந்தன் தமிழரசு கட்சியின் பின்னணியோடு இருக்கிறவர்களோடு தான் கூட நெருங்கி பழகின. ஆகவே எங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து நாங்கள் வெறும் திமுக மட்டுமில்லை, நான் பொதுவாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து ஒரு குழப்பம் இருந்தால் வந்து உண்மையிலே யார் சரி, உண்மையிலே கூட்டமைப்பு பிள்ளையா, அப்படி என்ற தமிழ் மக்கள் அவ்வளோத்துக்கு வந்து தெரியாமல் வாக்களிக்கணுமா? ஏனென்றால் வெல்ற விதத்தில் வந்து பார்த்தால் வந்து 15-16 பேரை தானே தெரிவு செய்கிறாங்க. இங்கே நாங்கள் படுதோல்வி. அப்போ அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நிலைமைகள் மாறுது. இன்றைக்கு நாங்கள் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிற இடத்துல வந்து நாங்கள் உரிய முயற்சிகளை எடுத்தால் அந்த மாற்றங்களை செய்யலாம். அதுக்கு தடையாக இருக்கிற நிலைமை வந்து இன்றைக்கு உலக ரீதியாக இருக்கிற பிரச்சனை, கோவிட் தான் பிரச்சனை. ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த இடைவெளிகள் வந்து மிக விரைவில் வந்து எதிர்காலத்தில் வந்து நாங்கள் நிரப்போம். அதை பற்றி தான் கேட்க வந்தேன். அதாவது தற்பொழுது வந்து திமுகவின் புதிய தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் இடம்பெற்று வருகிறது. அவரின் ஊடாக அவரை பயன்படுத்தி இந்தியா மத்திய அரசாங்கத்திற்கு நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு, அதாவது உங்களுடைய கொள்கைக்கு ஏற்ற வகையிலான ஒரு தீர்வு திட்டத்தை வழங்குவதற்கு இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எதிர்காலத்தில்? நிச்சயமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இப்படி பாருங்களேன், வேறொரு நிகழ்வுலையும் வந்து என்னட்ட இப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கருத்தை ஏற்று தமிழகத்திலே இருக்கக்கூடிய தரப்புகள் வந்து டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்தாலும் கூட டெல்லி என்னத்தை திருப்பி காட்டும்? தமிழ் தேசிய மக்கள் முன்னே 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர். தமிழ் மக்கள் நீங்கள் சொல்கிற ஈழத்தமிழ் மக்களே வந்து அவர்களுக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்களைத்தான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் வெற்றி பெற்ற தரப்பு வந்து 10 பேர் கொண்ட கூட்டமைப்பு தான் தமிழ் மக்கள் உண்மையில் விரும்பியிருக்கிறான், அறுதி பெரும்பான்மை கொண்ட கூட்டமைப்பு. கூட்டமைப்புக்கு வந்து டெல்லியோட ஒரு பிரச்சனையும் இல்லை. கூட்டமைப்பு வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை வந்து தீர்வாக ஏற்றுக்கொள்ள தயாரி. அப்போ தமிழ்நாட்டுக்கும் கூட, தமிழ்நாடு வந்து கடந்த காலங்களிலே அது யாராக இருந்தாலும் பொதுவாக ஈழத்தமிழர்களுடைய விஷயத்தில் வந்து அவர்கள் வந்து ஒரு சார்பான நிலைப்பாட்டை தான் நடத்தியிருக்கிறோம். குறைகள் இருக்கலாம், ஆனால் பொதுவாக அப்படித்தான். ஆகவே அவை விரும்பினாலும் கூட, இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்பினாலும் கூட, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றையாட்சியிலே இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை ஏற்க தயாரென்று சொல்லுகின்ற இடத்துல வந்து அதை தாண்டி எம்.கே. ஸ்டாலினுக்கு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை கூட தெரியும் என்று கேட்டால் அவர் என்ன பதிலை சொல்கிறார்? அப்போ இதில் தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அனைத்து விடயங்களுக்கும் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அவர்களுடைய அந்த பலத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி டெல்லிக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறதும் வந்து கூட்டமைப்பால் தான் முற்றுமுழுதாக வந்து இல்லாமல் செய்கிறோம். வெளிநாட்டை பொறுத்தவரையில் வந்து மிஷல் பெஷலே அம்மையார்
கடந்த காலங்களிலே வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்ன இடத்துல போன 46வது அமர்வில் திரு சம்பந்தன் வந்து எழுதுகிறார் கடிதம் உண்டு எல்லா நாடுகளுக்கும் வந்து 46ஆம் அமர்வில் வந்து ஒரு தீர்மானம் இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேணுமென்றது தான் முக்கியமே தவிர அதன் உள்ளடக்கங்கள் முக்கியம் இல்லை என்று சொல்லி கடிதம் எழுதப்படுற இடத்துல அந்த பெஷலே அம்மையார் இருந்து கொண்டு வந்து இல்லை இல்லை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும்னு கேட்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது? பாதிக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதியை வந்து சும்மா ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா போதும்ன்று சொல்கிற அளவுக்குத்தான் அவர்களுடைய கோரிக்கை இருக்கண்டா? அவர் அதைத்தாண்டி எப்படி கேட்கலாம்? இந்த முறை வந்து வாய்மூல அறிக்கையில் வந்து சர்வதேச விசாரணையை பற்றி ஒரு வார்த்தையும் இல்லை. இதுவரைக்கும் வந்து 2012 இருந்து மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வந்து அறிக்கை விடுதான், அது எழுத்து அறிக்கையாக இருக்கலாம் வாய்மூல அறிக்கையாக இருக்கலாம், ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அந்த ஒவ்வொரு ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனரும் வந்து சொல்லியிருக்கு. இறுதியில் வந்து சொல்கிறது என்னென்றால் தங்களோட கருத்தின்படி வந்து ஒரு சர்வதேச விசாரணை தான் இங்கே ஒரு சாத்தியமான ஒரு பொறுப்புக்கூறலை அடைய வைக்கும் என்ற ஒரு கருத்தை சொல்லித்தான் முடிக்கிறார்கள். இன்றைக்கு அது ஒன்றுமே இல்லை. அப்போ இதுதான் யதார்த்தம். உண்மையிலே வந்து தமிழ் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு ஒரு விரும்பினாலும் அந்த தரப்புகள் கூட ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்கிறன்றால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பேரில் வந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து அதை ஒன்று போய் செய்கிறதுக்கு தயாரி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் முக்கியமாக தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் அங்கு வசிக்கிறார்கள், அகதிகளாக வசிக்கிறார்கள். அண்மையில் கூட M.K.Stalinஆல் சில திட்டங்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது, அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு வழங்கப்பட்டிருந்தது. அங்கிருக்கின்ற தமிழர்களை அங்கிருக்கின்ற அகதிகளாக இருக்கின்ற தமிழர்களை இலங்கைக்கு மீண்டும் அழைக்க வேண்டும் என்ற ஒரு வகையான கோரிக்கை இருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் அரசியல் கோணத்தில் பார்க்குறதா இருந்தால் எங்களுடைய மக்கள் திரும்பி வரணும், அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் இறுதியில் வந்து அந்த மக்களுடைய விருப்பமாக தான் இருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து இங்கே வந்தால் அவர்களுடைய எதிர்காலம் உறுதிப்படுத்தப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கே இல்லை. இப்போ இந்த இப்படி நீங்கள் வாங்குவோம்னு சொல்கிற அப்படின்னு தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து எங்களுடைய கட்சியிலே வேறு உறுப்பினர்களோடு வந்து அவர்கள் பல தடவை பேச்சுவார்த்தைகள் நடத்தினவே எங்களோட மட்டுமில்லை, இணைய கட்சிகளோடையும் நடத்தியிருக்கிறோம். இறுதியில் வந்து நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தும் கூட நினைக்கிறேன் எங்களுடைய அந்த உரையாடல் நடத்தின தரப்புகள் வந்து தாங்கள் இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப்பை கேட்குறது தான் கூட விருப்பம் என்ற மாதிரியான கருத்தை தான் எங்களிடம் இறுதியாக வந்து பதிவு செய்திருந்தார்கள். அதை நாங்கள் மதிக்கிறோம், அதை நாங்கள் மதிக்கிறோம். ஏன்னா அவர்கள் தான் உண்மையிலே தீர்மானிக்க வேணும். அதில் வந்து அவர்கள் அங்கே இருக்க வேணும்னு முடிவெடுத்தால் வந்து இந்தியா அவர்களுக்கு வந்து உரித்த சட்ட ரீதியான அங்கீகாரத்தை கொடுக்க வேணும். ஆனால் அப்படி இல்லை, ஒரு திறந்த மனதோடு அவர்கள் இருக்கிறார்களாக இருந்தால் நாங்கள் இங்கே அவர்கள் வந்து அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு உறுதிப்பாட்டை தேடக்கூடிய இடத்துல நிச்சயமாக வந்து அவர்கள் திரும்ப விடும்னு தான் எங்களுடைய விருப்பமாக இருக்கும். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு மீனவர் பிரச்சனை இருக்கிறது, இது சம்மந்தமான உங்களுடைய புரிதல் என்ன? என்னுடைய கருத்து வந்து இலங்கையும் இந்திய அரசுகளும் வந்து அதை விரும்புகிறார்கள். ஏன்னா அரசுகள் தான் கட்டுப்படுத்தணும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடத்தொழிலாளரும் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இடையில் மிகவும் நெருக்கமான ஒரு உறவு இருக்குது. இந்த போர்க்காலத்திலே வந்து உங்களுக்கு தெரியும், உண்மையிலே தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து எந்தளவு தூரத்துக்கு வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து உதவியாக இருந்தார். அப்போ அந்த உறவை வந்து முறியடிக்கணுமென்ற தேவை வந்து எல்லா தரப்புகளுக்கும் இருக்குது. என்ன பொறுத்தவரையில் மக்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. தமிழ்நாட்டிலையும் வந்து கச்சக்கமான கஷ்டங்கள் இருக்குது. அந்த மக்களும் வந்து மக்கள் தான், அவன் ஏதோ கோடீஸ்வரர் இல்லை. இறுதியில் வந்து அந்த படகளை ஏறி மீன் பிடிக்கிறதுக்கு வரவர்கள் வந்து மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை செலுத்துகிறவர்கள். அவர்களும் எப்படி என்றாலும் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துகிறது தான் அவர்களுடைய விருப்பமாக இருக்கும். நிச்சயமாக வந்து வடகிழக்குள்ளே ஈழத்தமிழர்களுடைய கடப்பரப்புக்குள்ளே வந்து அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேவைகளும் அவர்களுக்கு இருக்கலாம்.
அதே போல தான் நாங்களும் எங்கட மக்களுக்கும் வந்து 30 சொச்சமான வருஷங்களுக்கு வந்து தொழில் செய்ய முடியாமல் இருந்த இப்போ தான் தலை தூக்க பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து வேறு யாரும் வந்து அந்த இடத்துங்களை வந்து சூறையாடினா வந்து எப்படி இருக்கும்? அப்போ உண்மையிலே வந்து சட்டத்தை சரியாக அமுல்படுத்தி இருந்தால், அரசு தரப்போல் சரியாக அதை அமுல்படுத்தியிருந்தால் மக்களுக்கிடையில் வந்து இந்த பிரச்சனை வராது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் வந்து மீன் பிடிப்பதற்கும் அதற்காக ஒரு கட்டணத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு செலுத்துவதற்குமான ஒரு முன் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் அது எந்தளவுக்கு எமது மீனவர்களுக்கு பாதிப்பாக இருக்கும், அல்லது இது எந்தளவுக்கு வரவேற்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும்? நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம். எங்களை பொறுத்தவரையில் வந்து மீன்பிடி அமைச்சர் இந்த யோசனையை வந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து தெளிவாக வந்து விளங்கப்படுத்தட்டும். அவர் தொடர்ந்து மீன்பிடி அமைச்சராக இருக்கலாமான்னு பார்ப்போம். எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம். அதை எதிர்க்கிறது மட்டுமல்ல, வந்து அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டுக்கு திட்டங்கள் இருப்பதாக இருந்தால் கடத்தொழிலாளர் வந்து இப்போவே வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை நேரடியாக வந்து பொறுப்பெடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்றதான் எங்களுடைய கருத்து. நீங்கள் மாகாண சபை முறைமை என்பது மாகாண சபைகளுக்கு உச்சபட்ச அதிகாரங்கள் வழங்கப்பட்டாலும் கூட அது ஒரு தீர்வாகவோ அல்லது தீர்வுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவோ இருக்கும் என்ற விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற கருத்தை சொல்லியிருந்தீர்கள். அடுத்ததாக ஒரு மாகாண சபை தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதில் போட்டியிடுமா இல்லையா? முதல் கட்டமாக வந்து விக்கி எங்களுக்கு இருக்கிற சவால் எங்களை தவிர மற்ற அனைத்து தரப்புகளும் வந்து மாகாண சபையை வேணும் என்று சொல்கிறாங்க. அப்போ பொதுமக்களை பொறுத்தவரையில் வந்து சட்டம் நுணுக்கங்களை விளங்கிக் கொள்கிற ஒரு மக்கள் இல்லை. அப்போ பொதுமக்களை பொறுத்தவரையில் வந்து அவர்கள் அனுபவ ரீதியாகத்தான் முடிவுகளுக்கு வரலாம். ஒன்றில் தலைவர்களை நம்பி அவர்கள் தலைவர்கள் சொல்கிற கருத்தை ஏற்று நடந்து கொள்வது, இல்லாட்டி அப்படி இல்லாமல் முடிவெடுக்கிறதாக இருந்தால் அனுபவ ரீதியாக தலைவர்கள் பொய்யாய் சொல்கிறார்கள் இல்லாட்டி பிள்ளையாக கருத்தை தெரிவிக்கிறார்கள் என்று தெரிஞ்ச இடத்துல வந்து அவர்கள் வேறொரு முடிவுக்கு வரலாம். அதுதான் மனித சுபாவம். இப்போ எங்களுக்கு வந்து எங்களுக்கு தெரியும் எங்களை தவிர வேறு எவரும் உண்மையை வந்து மாகாண சபை சம்பந்தமாக ஒற்றையாட்சி சம்பந்தமாக வந்து எங்கட மக்களுக்கு வந்து உண்மையை சொல்ல போகிறது இல்லை. நாங்கள் மட்டும்தான் அதை செய்யலாம். அதை செய்கிறதும் நாங்கள் செயல்கள் ஊடாக வந்து நிரூபிக்கணும். அப்போ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் மாகாண சபை தேர்தல் நடைபெற்றாலும் நாங்கள் அதில் போட்டி போட்டு அதில் இருக்கக்கூடிய மிக மோசமான அம்சங்களை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் எங்கள் மக்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை தர சொல்லி நாங்கள் கேட்போம். இப்பொழுது மாகாண சபை தேர்தல் முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. புதிதாக அவர்கள் கொண்டு வர உள்ள முறைமையின் கீழ் வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள், தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை வெகுவாக இழப்பார்கள் என்ற ஒரு அச்சம் வெளியிடப்பட்டு வருகிறது. முக்கியமாக மலையகத்தில் இருந்து மலையகத்தில் இருக்கின்ற மாகாண சபைகளுக்கு தெரிவாகக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மூன்றாக குறைவடையக்கூடிய அபாயம் இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக தற்பொழுது அரசியல் கட்சிகள் பல கலந்துரையாடல்கள் நடத்துகின்றன. அடுத்தது மாகாண சபை தேர்தல் முறைமை மாற்றம் சம்பந்தமான ஒரு தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டு அதில் யோசனைகள் கோரப்பட்டிருக்கின்றன. இந்த விடயத்தில் உங்களுடைய ஈடுபாடு என்னவாக இருக்கிறது? நீங்கள் ஏதேனும் யோசனைகளை முன்வைத்திருக்கின்றீர்களா? ஓ, நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் வந்து நாங்கள் இந்த 100% வீதாசார ரீதியாக தெரிவு செய்கிற தேர்தல் முறைமையிலிருந்து மாற்றம் பெறக்கூடாது. அதில் இந்த அதுக்காக வந்து இந்த தேர்தல் முறைமையில் வந்து குறைகள் இல்லை அண்டு இல்லை, நிச்சயமாக இருக்குது. விசேஷமாக இந்த விருப்பு வாக்குகள் விஷயத்தில் வந்து மிக மோசமான மோசடிகள் நடைபெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கட்சிக்குள்ளேயே வந்து புறவுகளை ஏற்படுத்துகின்ற நிலைமைகள் இருக்குது. ஆனால் ஜனநாயகம் மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்ற கோணத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த பிஆர் சிஸ்டத்தில் இருந்து ஒரு கொஞ்சம் கூட நாங்கள் விலகினால் அது விசேஷமாக தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும், மலையக மக்கள் போன்றவர்களை முற்றுமுழுதாக அழிக்கும், அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை முற்றுமுழுதாக அழிக்கும், முஸ்லீம் மக்களுக்கும் வந்து மிக பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்குது. வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வந்து பிரதிநிதித்துவத்துடைய எண்ணிக்கை குறையாது, அது கிட்டத்தட்ட வந்து ஒரே அளவில் இருக்கும். ஆனால் அந்த பிரதிநிதித்துவத்துடைய பெருமதி என்பது முற்றுமுழுதாக இல்லாமல் போகும்.
என்றால் ஒரு ஒரு அரசாங்கம், ஒரு கட்சி வெல்ற கட்சி வந்து ஒரு மிக பாதுகாப்பான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட்டும். வினர் டேக்ஸ் இட் ஆல் என்ற கோணத்தில் தான் அந்த ஆட்சி முறை இருக்கப் போகிறது. 20 வீதம் வந்து தொகுதி ரீதியாக தெரிவு செய்கிறாண்டா ஒரு அரசாங்கத்துக்கு வந்து இந்தியான் பாராளுமன்றத்தில் வந்து 113 பேர் பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை எடுப்பதற்கு 113 பேர் தேவை. ஆனால் நீங்கள் வந்து இந்த கலப்பு 70-30 என்ற கலப்பு பொறுமைக்கு போனீங்களா வந்து அந்த வெல்ற தரப்பு வந்து வெளி சுகமாக ஒரு தனி கட்சியை வந்து 113 ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை கூட்டும், அதுக்கு கூட கூட்டும். அப்போ 120-130 போன்ற ஆசனங்களோடு வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தான் ஏற்படுத்தும். அப்படி சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது 18 பேர் கொண்டு சே ஒரு கட்சிக்கு 18 பேர் இருக்கு என்று சொல்லுவோம் வடகிழக்கில், அதில் ஒரு பிரயோசனம் இல்லாமல் போகும். ஆகவே இந்த கோணத்தில் பார்த்தாலும் நாங்கள் ஒரு சிறிய கட்சி உண்டு, தமிழ் முஸ்லீம் மலையக தமிழர்கள் அண்டு இனம் சார்ந்த கோணத்திலேயே பாதிப்பு, அதுக்குள்ளேயும் வந்து சின்ன கட்சியாக இருந்தால் அவர்களுக்கு இன்னும் பிரதிநிதித்துவம் பெறுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போகும். சரி, அப்போ அதில் வந்து நாங்கள் தெளிவு. நான் நினைக்கிறேன் 2 கிழமைக்கு முன்பதாக எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து கூடின பொழுது எஸ்ஜேபி உட்பட வந்து இந்த 100 வீதம் வந்து வீதாசாரத்தை தான் விரும்புகிறோம் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அத்தோடு பெண் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துறதுக்கு 25 வீதம், இளைஞர்களை உறுதிப்படுத்துறதுக்கு 25 வீதமும் கொள்கைகளுடன் வந்து இணங்கியிருக்கிறோம். அரசு தரப்பில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் சிடபிள்யூசி, யார், வாசுதேவன் ஆணைக்கார், அப்படிப்பட்ட சின்ன சின்ன கட்சிகளையும் வந்து நாங்கள் இது சம்மந்தமாக பேசியிருக்கிறோம். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் 3/2 பெரும்பான்மை இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் முடிவெடுத்தால் வந்து வெற்றி சுகமாக வந்து நிறைவேற்றலாம். ஆனால் அதை நியாயப்படுத்துறதுக்கு வந்து கடுமையாக வந்து கஷ்டப்பட வேண்டி வரும். ஆகவே எங்களால் இயன்ற அளவுக்கு வந்து நாங்கள் அதை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி எடுக்கிறதுக்கு வந்து தீர்மானிச்சிருக்கிறோம். அண்மையில் கூட 106 பில்லியன் ரூபா பெருமதியான நாணயங்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றன. ஒரு பக்கம் விலைவாசிகள், அதே நேரத்தில் இறக்குமதி சார்ந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. அந்த அவ்வாறு விதிக்கப்படுகின்ற கட்டுப்பாடுகள் சம்பந்தமாக மிக மோசமான விமர்சனங்களை சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய பார்வையில் இலங்கையின் பொருளாதாரம் தற்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது? மிக பலவீனமான நிலைமை என்றதை வந்து நான் மட்டுமில்லை, நான் அரசாங்கமே வந்து ஒப்புக்கொள்ளுது. அரசாங்கத்துக்கு காசு இல்லைன்றது வந்து அரசாங்கத்தில் முக்கியமான அமைச்சர்களே வந்து சொல்லினான். பிரதான குடும்பத்திலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களே வந்து பல தடவை வந்து பல மனிதர்களை வந்து சொல்லியிருக்கிறான். அப்போ அது மூடி மறைக்கிறதுக்குரிய ஒரு முடியமல்ல. ஆனால் இந்த நிலைமையை வந்து உலக தூரத்துக்கு வந்து மோசமடைய வச்சது வந்து அவர்களுடைய குறுகிய மனப்பான்மை என்றதை தான் நான் பார்க்குறேன். தாங்கள் தங்களுடைய ஆட்சி என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே யோசிக்கிறபடியால் எந்தளவு தூரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, உண்மையிலே வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறன்றதை வந்து அவர்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு முடிவுகளுக்கு போக இல்லாமல் இருக்கு. இன்றைக்கு டயஸ்போரா மட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த தமிழ் மக்கள் வந்து மிகவும் பொருளாதார ரீதியாக முன்னேறின நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த டயஸ்போராவுடைய ஒட்டுமொத்த வருமானத்தை நீங்கள் எடுத்துனீங்கண்டா ஸ்ரீலங்கா அரசாங்கத்து அரசனுடைய பொருளாதாரத்தோடு வந்து ஒப்பிட்டு பார்க்க அளவுக்கு கூடிய அட்டை அதுக்கும் கூட கூடுதலாக வந்து வருமானம் எடுக்கக்கூடிய நிலைமையில் தான் தமிழ் டயஸ்போரா இருக்குது. சரிதானே? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மக்களுடைய அந்த சொத்துக்களை வந்து ஒரு பாதுகாப்பாக இங்கே கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய ஒரு மனோநிலையை உருவாக்க முடியாமல் இருக்கு. அதை பற்றி நான் அடுத்ததாக கேட்பதற்கு இருந்தேன். ஏனென்றால் அது அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல். ஏன் தமிழ நெதிரி? இது சிங்கள பௌத்தமாக மட்டும்தானே இருக்கணும். அப்போ அந்த மெனோனிலே தான் இது இந்த அரசாங்கம் மட்டுமில்லை, எஸ்ஜேபிக்கும் வந்து இந்த இந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். ஐஎம்எஃப் வேண்டாம்னு சொல்லினோம்,
இன்றைக்கு வந்து நீங்கள் ஐஎம்எஃப் ஐஎம்எஃபுடைய ரிஃபார்ம்ஸ் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்காமல் ஐஎம்எஃப் சொல்ல போகிறதில்லை உலகத்துக்கு வந்து இவர்களுடைய பொருளாதார ஆட்சி வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குறதாக சொல்ல போகிறதில்லை. ஐஎம்எஃப் வாரதே வந்து ஒரு கடைசி கட்டத்தில் வந்து உங்களுடைய நாடு அது நீங்கள் சீர்திருத்த போகணும், அது உங்களால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்போ எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து நீங்கள் இந்த விஷயங்களை வந்து இப்படி தான் கையாளணும்னு சொல்ல வைக்கிறதுக்கு தான் ஐஎம்எஃப் இருக்குது. அப்போ அவர்கள் போடுகின்ற நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் தான் அவர்களும் வந்து அதுக்குரிய நிதி பங்களிப்பை வந்து செய்வேன். அப்போ ஒரு அரசாங்கம் அதை செய்கிறதுக்கு தயாரில்லை என்றால் இன்றைக்கு ஏற்கனவே விழுந்திருக்கிற ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் ஐஎம்எஃபுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் எப்படி கட்டி எழுப்ப போகிறீர்கள்? ஐஎம்எஃப் ஃபண்டை அதுதான் இந்த உலக நியதி. ஐஎம்எஃபுடைய ஒரு ஒரு பேக்கிங் இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த இடத்துல இருந்து நீங்கள் மீட்க போகிறீர்கள்? எனக்கு என்றால் உணங்கு இல்லை. உங்களுக்கு ஒரு மிக பலமான ஒரு பொருளாதாரம் ஏற்கனவே இருக்குது என்ற கோணத்தில் பார்த்தால் அது வேறு. ஆகவே உண்மையிலே சொன்னால் வந்து அரசாங்கத்துடைய பொருளாதாரம் பொருளாதாரத்துடைய ஆட்சி என்றது தான் அவர்களுடைய பலம் என்றது தான் சொல்லப்பட்டு இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் எல்லாத்தையும் சுதப்பிட்டது, தாங்கள் தான் இதை சரியாக செய்கிறாம்னு தான் சொல்லப்பட்டு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நான் நிற்கிறேன் அவர்கள் அந்த பொருளாதாரம் என்ற விஷயத்தில் வந்து அதை சரியாக கையாழ்ந்து இந்த மக்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஒரு முடிவொன்று கொடுக்க முடியாத அளவுக்கு நிலைமையில் மோசமடைஞ்சு கொண்டு போகிறது இந்த அரசாங்கத்துடைய செல்வாக்குக்கும் வந்து கணிசமான ஒரு பின்னடைவை அடைஞ்சதுன்றது தான் என்னுடைய பார்வை. அதுக்காக நான் சொல்ல வரையில் ஆட்சி மாறப்போகுது. ஆனால் நிச்சயமாக வந்து அந்த அவர்களுடைய பலம் என்ற மக்கள் நம்பி இருந்த விஷயங்களில் தங்களோட பலத்தை வந்து காட்ட முடியாமல் அது மாறாக வந்து அதை அவர்கள் கையாள முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைமை தான் காணக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் நான் நினைக்கிறேன் அரசாங்கம் வந்து சீனாவை முழுமையாக நம்பியிருக்கு. இந்த போர்ட் சிட்டி போன்ற விடயங்களை நம்பியிருக்குன்றது சீனாவுக்கும் வந்து இந்த அரசாங்கம் இல்லாட்டி இந்த அரசு வந்து முற்றுமுழுதாக வந்து தாழ்த்து போகிற ஒரு நிலைமையும் விரும்ப மாட்டது. அப்போ இந்த முழு படத்திலையும் சீனா போன்ற ஒரு தரப்பு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இலங்கை என்ன சொல்கிற மூழ்காமல் இருக்கிறதுக்கு எடுக்கிற நடவடிக்கையை தான் நாங்கள் பொருளாதார ரீதியாக வந்து இலங்கையை காப்பாற்றுறதுக்கு எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஆட்சின்ற நிலையில் நாங்கள் எதிர்பார்க்கலாம். ரெண்டால் என்ன ரெண்டால் என்ன ரெண்டா சீனாவுக்கு நீங்கள் இன்னும் இன்னும் கட்டுப்பட போகிறீங்க. நீங்கள் இன்னும் இன்னும் அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு வந்து இணங்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாக போகுது. ஆனால் நீங்கள் இந்தியா மேற்கோட வந்து இன்னும் இன்னும் பிரச்சனையை ஏற்படுத்த போகிறீர்கள். ஆகவே அரசாங்கம் இந்த விடயங்களில் வந்து ஆழமாக சிந்திக்காமல் இந்த இடத்துல வந்து மேற்கு இந்தியா வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனை வந்து கூட கூட தூக்குறதுக்கான வாய்ப்பை அரசாங்கமே தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆகவே இதழுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி தமிழனோட வந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து இந்த தீவு தனி சிங்கள பௌத்தத்துக்கு மட்டும் சொந்தம் இல்லை, தமிழ் தேசத்தையும் அங்கீகரித்து முஸ்லீம்களுடைய உரிமைகளையும் பெற்று ஒரு ஒரு தீர்வுக்கு வந்து பிரிச்சாடுறதுக்க முடியாத ஒரு நிலைமையை வந்து இலங்கை தீவில் உருவாக்கி தான் முன்னுக்கு போகிறேன்டா முன்னுக்கு போகலாம். புலம்பெயர்ந்த மக்கள் இலங்கையில் தங்களுடைய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிறதா என்று கேட்பதற்கு தான் அந்த கேள்வி எழுப்பினேன். நீங்கள் பதில் கூறிவிட்டீர்கள். அதே போன்று தான் ஜனாதிபதி அவர்கள் கூட அண்மையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானது என்று புலம்பெயர்ந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இது சம்பந்தமாக அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள்? நீங்கள் புலம்பெயர்ந்த அமைப்புகளுடன் தொடர்பில் இருப்பவர்கள் என்ற ரீதியில் கூறுங்கள். இதற்கு அடுத்ததாக புலம்பெயர்ந்தவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய நடவடிக்கை அடுத்த படி என்னவாக இருக்கும்? நான் நினைக்கிறேன் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வந்து அவர்களுடைய அமைப்புகளுக்கு எதிராக வந்து சேர்க்கப்பட்ட தடைகள் எல்லாத்தையும் நீக்க ஓடும். தடைப்பட்டியலில் வந்து கிட்டத்தட்ட 300 அமைப்புகளும் நபர்களுடைய பெயர்களும் இருக்குது. அதெல்லாம் நீக்க ஓடும். நீக்கிறது மட்டுமில்லை வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வந்து ஒரு ஜனாதிபதி வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வந்து இலங்கை விஷயத்தில் வந்து பேச போகணும், தங்களோட பேச போகணும், அதை நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்கிறதாக இருந்தால் அப்படின்னா அந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கும் வந்து இங்கே இருக்கக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக வந்து முடிவெடுக்கிறதுக்கு ஒரு 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 தேவைப்பாடு இருக்குன்றதான அர்த்தம். அப்படின்னா அவர்களும் வந்து இந்த இலங்கையில் நடக்கிற தேர்தல்கள் அதுகளுக்கும் வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கணும்.
அவர்கள் எங்களை பொறுத்தவரை தமிழரை பொறுத்தவரை வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தமிழ் தேசத்துடைய ஒரு மிக முக்கியமான அங்கம். அவர்கள் வேறு நாங்கள் வேறு என்று நாங்கள் பிரித்து பார்க்குறதுக்கு தயாரில்லை. பிரிச்சாடுறதுக்கும் நாங்கள் அனுமதிக்க முடியாது, பிரிச்சாடுறதுக்கும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆகவே அந்த வகையில் வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வர வர அரசாங்கத்துக்கு ஒரு தேவை உருவாகமாக இருந்தால் அவர்களை எப்படி என்றாலும் வந்து உள்வாங்க வேண்டிய ஒரு தேவை உருவாக போகுதாக இருந்தாலும் கூட புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய அமைப்புகளும் தலைவர்களும் தாயகத்திலே இருக்கக்கூடிய மக்களோடு ஒன்றாக இருக்கணுமே தவிர வேறையாக வந்து அரசாங்கம் இந்த ரெண்டு தரப்பையும் வந்து பிரிச்சாடுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது முதலாவது. ரெண்டாவது வந்து அவர்கள் பேச வருகின்றதாக இருந்தால் அவர்களுக்கு போடப்பட்ட தடைகள் அதெல்லாம் நீக்கப்பட்ட ஒரு நிலையிலையும் உலகத்துக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற பொழுது இந்த உண்மைகள் சொல்லக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கண்காணிப்பாளர் இல்லாட்டி ஒரு 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 ஃபெசிலிட்டேட்டர் மீடியேட்டர் வந்து இருக்கணும்ன்றதான் எங்களுடைய கருத்து. பொதுவாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் சிங்களவர்கள் என இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கு இலங்கையில் வாக்களிப்பதற்கான ஒரு பொறிமுறை உருவாக்க வேண்டும் என்ற கருத்து பல அரசாங்கங்களால் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளால் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வந்திருக்கிறது. இப்போது சூழ்நிலையில் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமாக இருந்தால் புலம்பெயர்ந்த மக்கள் அதனை எப்படி பார்ப்பார்கள்? அதாவது அவர்கள் இங்கே வாக்களிக்க அவர்கள் வாக்களிக்கக்கூடிய நிலைமை. என்னுடைய கருத்து வந்து இந்த ஒரு அரசாங்கம் வந்து அந்த திட்டத்தை முன்வைக்கவில்லை, திட்டத்தை முன்வைக்கவில்லை. அப்ப கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வந்திருக்கின்றன. அப்படியான ஒரு பொறிமுறை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அமுலாகமாக இருந்தால் அல்லது அப்படி ஒரு யோசனை முன்வைக்கப்படுமாக இருந்தால் புலம்பெயர்ந்த மக்கள் அதனை எப்படி பார்ப்பார்? அதை முற்றுமுழுதாக வந்து ஏற்றுக்கொள்வோம். எங்களுடைய நாங்கள் அதை நிச்சயமாக வந்து மக்களுக்கு சொல்லுவோம், அவர்கள் நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு ஏற்றுக்கொள்றதால வந்து ஏதோ ஸ்ரீலங்கா அரசுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதாக இல்லை. சிலவடையில் வந்து ஒரு சில அமைப்புகள் வந்து ஸ்ரீலங்காவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில அமைப்புகள் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட அமைப்புகள் வந்து சிலவடையில் யோசிக்கலாம் வந்து தங்களுடைய உறுப்பினர்கள் வந்து இங்கே சிட்டிசன்ஸாக வந்து பதிவு செய்து வாக்குரிமையை பெறுறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்தால் வந்து அது ஸ்ரீலங்கா அரசுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறதாக இருக்கும் என்று அப்படி இல்லை. எங்களை பொறுத்தவரையில் வந்து யதார்த்தம் வந்து தமிழ் தேசத்துடைய அறவாசி வந்து இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக இருக்கிற அவர்களுக்கு வந்து தமிழ் தேசத்தில் வாழுகின்ற இங்கே இருக்கக்கூடிய தாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உடைய வாழ்க்கையில் அவர்கள் நேரடியாக சம்பந்தப்படுகிறோம். அவை ஏற்கனவே வந்து இங்கே தாயத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசத்து உறுப்பினர்களுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்கிறோம், பிரித்து பார்க்க முடியாது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து அவர்கள் அந்த குறையாக இருக்கக்கூடிய வாக்குரிமை என்ற அந்த அந்த வெற்றிடத்தையும் வந்து அவர்கள் நிச்சயமாக நிரப்பணும்னு தான் எங்களுடைய பார்வை. அதே போன்று தான் அந்த அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதிக்கும் அல்லது அரசாங்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையும் சம்பந்தமாக கதைக்கும்போது கடந்த தேர்தலுக்கு முன்னர் போன்ற நிலைமை தற்பொழுது இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு 10 ஆசனங்களுக்கு குறைந்திருக்கிறது. அதே போன்று தமிழ் கட்சிகள் என்ற ரீதியில் உங்களுக்கு 2 ஆசனங்கள் இருக்கின்றன. விக்னேஸ்வரன் புதிதாக வந்திருக்கிறார். இந்த மாதிரி தமிழ் கட்சிகள் விரிவடைந்திருக்கின்றன சூழ்நிலை, அதாவது அவர்களுக்கான நாடாளுமன்ற ஆசனங்கள் விரிவடைந்திருக்கின்ற சூழ்நிலை. அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் மாத்திரமன்றி ஏனைய கட்சிகள் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் கூட்டிணைந்து தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்தார். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? அது நல்ல கேள்வி. எங்களை பொறுத்தவரையில் வந்து அரசாங்கம் வந்து பிரிச்சாடுறதுக்கு தான் விரும்புகிறோம். நாங்கள் ஏற்கனவே வந்து பல தடவைகள் வந்து கூட்டமைப்போடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கான பல முயற்சிகளை எடுத்தினாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அந்த முயற்சிகள் ஆரம்ப கட்டத்தில் வந்து வெற்றி கண்டாலும் கூட அந்த வெற்றியை பயன்படுத்தி வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து போட்டு அந்த நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்தது தான் இறுதியில் கூட்டமைப்பு செய்து விடுங்கள். ஆகவே வெறுமனே 2-2 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற இடத்துல நாங்கள் கூட்டமைப்போடு இணைந்து கூட்டமைப்பு செய்ய போகிற அநியாயத்துக்கு வந்து உடஞ்சியாக இருக்காமல் நாங்கள் எங்களோட மக்களுக்கு வந்து நாங்கள் பல விஷயங்களை வந்து சொல்லி மக்களை விழிப்புணர்வு அடைய வச்சு கூட்டமைப்பை கையாளுறதுக்குரிய ஒரு ஒரு நிலைமையை உருவாக்கணும்ன்றது தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்தியான் அரசியல் திட்டம். அதனால சொல்கிறேன், அதுக்கு கோவிடால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை தாண்டியும் வந்து நாங்கள்
நாங்கள் ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல வந்து கூட்டமைப்பு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தால் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் இறுதியில் வந்து அட்லீஸ்ட் ஆக குறைஞ்ச வந்து நாங்கள் தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருப்போம். ஆனால் கூட்டமைப்புடைய அடிப்படை சிந்தனை அவர்களுடைய கொள்கையே பிள்ளை என்று சொல்லி கொண்டிருக்கிற இடத்துல அவர்கள் தீர்மானிக்கிற சக்தியாக தமிழ் தரப்பில் இருக்கிற இடத்துல வந்து நாங்களும் போய் அதை கலந்து கொள்வது என்னை பொறுத்தவரையில் வந்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மக்களையும் ஒரு குழப்பி ஒரு பிழையான ஒரு விடயத்துக்கு பின்னால் போகிறதுக்கான வாய்ப்பை தான் கூட்டும். நாங்கள் உண்மையை சொல்ல நம்பிக்கை நீங்கள் கேட்டதுக்காக வந்து நான் எந்த கருத்தை சொல்கிறோம், இது எந்த தனிப்பட்ட கருத்து, இந்த கட்சியின் கருத்து இல்லை. நாங்கள் இது சம்மந்தமாக வந்து அந்த கோணத்தில் வந்து பேசவும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் வந்து நாங்கள் இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் இறுதியில் வந்து அந்த முடிவு இருக்குது. நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம் வந்திருக்கிறது. மிக நன்றி திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே. வேலை பொழு மத்தியிலும் கூட எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முக்கியமான பல விடயங்களை கூறியிருந்தீர்கள். மிகவும் நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி நேர்களை, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சந்தீப் குமாருடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.